நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். இந்த வீடியோவில் ரெண்டு செய்தி பார்க்க போறோம். முதல் செய்தியாக, திமுக வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. திமுகவுக்கு பின்னடைவு. அது திமுகவுக்கு பின்னடைவா இல்ல வேற யாருக்கு பின்னடைவு என்று வீடியோனுடைய கடைசியில நான் சொல்றேன். நீங்க எந்த வழக்கு என்று கமெண்ட் பண்ணுங்க. சரி, இரண்டாவது செய்தியை நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக கதவை தட்டிய பிறகும் திறக்கப்படல. தேமுதிக எடுத்த அவசர முடிவு, தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கடும் அதிருப்தி. அந்த செய்தி இரண்டாவதா பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயிக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும் விதமாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க முதல் செய்திக்கு போகலாம். நான் பேச போறது திமுகவுக்கு மட்டும் முக்கியம் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் முக்கியம். அந்த விஷயத்துல தான் உச்சநீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. முல்லை பெரியாறு அணை தொடர்பான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போறோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் 1895 முல்லை பெரியாறு அணையானது கட்டப்பட்டது. பாதுகாப்புலாம் கிடையாது. தயவு செய்து இந்த அணைய பயன்பாட்டிலிருந்து நம்ம தூக்கிடுவோம், புதியன கட்டலாம் அப்படின்றது கேரளாவுடைய எண்ணம். அதற்காக பாத்தீங்கன்னா கேரளா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறது. அப்படி போயிருக்கின்ற பொழுது உடனடியாக தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக கேரளா சொல்லுகின்ற விஷயமா இருந்தாலும் சரி, அதனை தாண்டி உச்சநீதிமன்றத்தில் கேரளா வைக்கின்ற வாதங்களா இருந்தாலும் சரி, அது தொடுக்கின்ற வழக்குக்கு எதிர் வழக்கை தமிழக அரசாங்கம் தொடுத்து கொண்டுதான் வருது. இப்படி நீயா நானா என்று போட்டி நிலவுகின்ற இந்த தருணத்தில் இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் வேற நடக்க போகுது. அரசியல் களமென சூடுபிடித்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முல்லை பெரியாறு ஒன்று தான் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களையும் திசை திருப்பதுக்கு ஒரே ஆயுதம். அதனால அந்த பிரச்சனையை ஊதி ஊதி கம்யூனிஸ்ட் கட்சியானது பெரிதாக்கி கொண்டே இருக்கிறது. இப்போ புதிய அணை கட்ட வேண்டும் என்ற விஷயமானது அதிகரித்திருக்கிறது. கேரளாக்குள்ள நடிகர்களும் வந்து பாத்தீங்கன்னா போராட்ட களத்துல குதித்திருக்காங்க. எதிர்கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க அது, நம்ம பகுதியில் அணை இருக்குது, ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் தமிழகத்திடம் இருக்கணுமா, அந்த கண்ட்ரோலை கேரளா பக்கம் கொண்டு வாங்க, முதல் முயற்சி அதை செய்யுங்க அப்படின்னு கேரளாவுக்கு அழுத்தம் கொண்டு கொடுக்குறாங்க. அப்படி அழுத்தம் கொடுப்பதன் காரணமாக முல்லை பெரியார் அணையினுடைய கட்டுப்பாடு கேரளாவுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போயிடுவான். இதையெல்லாம் தமிழக அரசாங்கமானது தொடர்ச்சியாக வழக்குகள் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ முல்லை பெரியாறு அணையை நீக்கிட்டு புதிய அணை கட்ட வேண்டும் என்ற போராட்ட களம் கேரளாவில் உச்சத்தில் இருப்பதனால எந்த விதமான அசமாவிதமும் கேரளா மக்களால் அணைக்கு ஏற்படலாம். அதற்காக இங்க மத்திய தொழில் பாதுகாப்பு படையானது முல்லை பெரியாறு டேமுக்கு வந்து போடணும் அப்படின்னு இந்த முல்லை பெரியாறு அணை பற்றி விசாரிக்கின்ற அந்த அமர்வுல புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் இதுதான் சொல்லியிருக்காங்க. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு பற்றி நிறைய சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்குது, பாதுகாப்பு இல்லைங்க, அதனால மத்திய தொழில் பாதுகாப்பு படை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மனுதாரர் சார்பாக ஜெய சுகீன் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகி கருத்தை தெரிவித்தார். ஆனால் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வு என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா அந்த வழக்கை தொடர்ச்சியாக விசாரித்து கொண்டு வருகின்ற ஏ எம் கான் வில்சன், அதனை தாண்டி சி டி ரவிக்குமார் அவர்கள் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஐயா அடுத்த மாதம் 10 முல்லை பெரியாறு தொடர்பாக இருக்கின்ற அத்தனை வழக்கையும் நம்ம ஒன்று சேர்த்து விசாரிக்க போறோம். அப்போ நீங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் நாங்க வந்து கருத்துல கொள்வோம். அதனால் நீங்க தனியாக மனு தாக்கல் செய்ய வேண்டாம். ஏனென்று கேட்டீங்கன்னா, ஒரு அணையினுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அந்த அணைக்கு எது எதெல்லாம் பிரச்சனையா இருக்கிறதோ அதை அத்தனும் நாங்க கருத்துல கொள்வோம். அப்போ நீங்க வந்து வாதிட்டா போதும். ஆகையினால புதிய மனு தாக்கல் செய்யாதீங்க. இப்போ முல்லை பெரியார் அணை பாதுகாப்புக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையை பாதுகாப்பாக போட முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது திடீரென அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. இது தமிழகத்துக்கு பின்னடைவு. திமுகவுடைய ஆதரவாளர் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு இல்லையா, அவருடைய மனுவுக்கும் இது ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், முல்லை பெரியார் அணை தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தினார். எதற்காக, தமிழகத்தினுடைய அதிகாரிகளும் தமிழகத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் போய் தான் தண்ணீர் தரப்பதை கண்காணிக்கணும், தண்ணீரும் தரக்கணும். ஆனா கலெக்டரும் போல அதிகாரியும் போல, ஆனா இத்தனாம் தேதி தண்ணியை தரக்க போறோம் என்று தமிழக அரசு சொன்ன பிறகு கேரளா உடனடியாக போயிட்டு அதிகாரிகளை வைத்து அந்த கேரளா நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க. 2 இப்படி எல்லா கண்ட்ரோலும் தமிழகத்துக்கு இருக்கின்ற பொழுது கேரளா அடாவடி செய்கின்ற பொழுது அணையை உடைக்கலாம் என்று அரசாங்கமே, கேரளா அரசாங்கமே முடிவெடுத்திருக்கின்ற பொழுது அப்ப அணைக்கு பாதுகாப்பு வேண்டுமா இல்லையா?
தமிழக போலீஸையும் உள்ள விட மாட்டறாங்க. ஆய்வு நடத்துவதற்கும் பாத்தீங்கன்னா ஆட்களை அனுமதிக்க மாட்டறாங்க. பேபி டாம வந்து பலப்படுத்தலாமா பா, அது கீழே இருக்கின்ற ஒரு 10 மரத்தை வெட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் அனுமதி கொடுக்க மாட்டறாங்க. சோ எல்லாமே தமிழகத்துடைய கோரிக்கைக்கு எதிராக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. இப்படி இருக்கின்ற நிலைமையில அணையையே அவங்க உடைக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரும் ஒரு நடிகரும் அணை பாதுகாப்பு இல்லப்பா நாங்க உடைச்சு போடுவோம் வெடிகுண்டு வச்சு அப்படின்னு வேற மிரட்டி இருக்காங்க. அப்போ இந்த மனுதாரர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படையை கேட்டது சரியானதுதான், ஆனால் அவசர வழக்காக எடுத்து விசாரித்தவங்க ஒரு இடைக்கால உத்தரவு போட்டிருக்கலாம். அப்பா முல்லை பெரியாறு அணைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல தமிழக போலீஸும் பாத்தீங்கன்னா கேரள போலீஸுடன் இணைந்து அணை பாதுகாப்பு விஷயத்துல கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா மனுவை தள்ளுபடி செய்தது திமுக மட்டும் பின்னடி அல்ல, தமிழகத்துக்கே பின்னடைவு அப்படின்றதுதான் இது செய்தியா இருக்குது. இரண்டாவது செய்தி வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக எப்படியாவது விழுந்து விட்டு இருக்கின்ற கட்சியை தூக்கி நிறுத்தணும் அப்படின்றது தேமுதிகவுடைய எண்ணம். உண்மையிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தமமான நேர்மையான மனிதர். அரசியல் களத்துல ஒரு ஆக்டிவா இருந்திருந்தார்னு வச்சுங்க, யாருடைய தயவும் அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா இன்றைக்கு யாரு கட்சியை அழித்தார்களோ, யாரு கட்சியுடைய நிர்வாகிகளை இன்றைக்கு வரைக்கும் இழுத்து கொண்டிருக்கின்றார்களோ, அந்த கட்சியுடனே வந்து பாத்தீங்கன்னா வைகோ போன்று தேமுதிகவும் கூட்டணிக்காக திமுக கதவை தட்டிவிட்டு காத்து கொண்டிருந்தது. ஆனால் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் கண்ணியமாகவும் முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே முடிவாக எடுத்த முடிவுல நிலையாகவும் இருந்தது தேமுதிக. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை கெட்ட பிறகு முடிவுகளில் குழப்பம், தள்ளாட்டம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரட்டை நிலைப்பாடு, அங்கேயா இங்கேயா. அதனால அவ்வளவு இலகுவாக திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிகவை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக நினைக்கவே இல்லை. அதனால் பொறுத்து பொறுத்து பார்த்திருந்த தேமுதிக ஆனது இன்றைக்கு தனித்து நின்று போட்டியிடுவோம், விருப்ப மனுகளை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் விரும்புறவங்க வந்து வாங்கிட்டு போலாம் அப்படின்னு அறிவித்து விட்டார்கள். அதாவது திமுக கூட்டணி உறுதிப்படுத்த வேண்டும் என்பது திமுகவுடைய எண்ணமும், தேமுதிக மற்றும் பிரேமலதா அதைவிட பிரேமலதாவுடைய தம்பி சுதீஷ் இருக்கார் பாருங்க, அவருடைய எண்ணமாகவும் இருந்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுடைய கட்சியுடைய பலம் என்ன என்று தெரிந்து கொண்டுதான் சீட்டை ஒதுக்கினார். ஆனா பாமகவுக்கு உரிய மரியாதை கொடுக்குறீங்க, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு கூட்டணியிலிருந்து வெளியே போனாங்க. ஏதோ துரோகம் பண்ணி விட்டது மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு திமுக கூட்டணிக்காக தவமாய் தவம் இருக்கிறாங்க, கட்சியை அழித்தவர்கள் இடத்திலேயே போய். அதாவது திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமே என்பதற்காக தேமுதிக கட்சியானது கடுமையான நிதி பற்றாக்குறை இருக்கின்ற அந்த தருணத்திலும் சரி 10 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கான நிதியை கொடுக்கும். 10 லட்சம் ரூபாய் இருந்தால் முதல்வர் கையிலே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. நம்ம முதல்வர் ஐயாவும் பாத்தீங்கன்னா கேப்டன் அவருடைய வீட்டுக்கு சென்று கேப்டனை சந்தித்து நலம் விசாரித்து விட்டு கேப்டன் கையில 10 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தார். சோ இப்படியெல்லாம் காய் நகரத்தில் செய்தும் திமுக தேமுதிக கூட்டணியானது அமையல. அதுக்கு அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதை பாருங்க, ஏற்கனவே திமுக கூட்டணியில நிறைய பேரும் மாநகராட்சியை கேட்டுக்கிட்டு இது கொடுங்க அது கொடுங்க நச்சரிக்கிறாங்க. நிறைய கூட்டணி கட்சிகள் திமுகவில் இணைந்திருக்குது. ஒவ்வொரு மாநகராட்சி என்றாலும் கூட 4-5 கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதில் தேமுதிக வந்தால் 2 கேட்பாங்க. இந்த பஞ்சாயத்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓடிக்கிட்டு இருக்கோம், தேர்தலில் கவனம் செலுத்த முடியாது. அதனால அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் ஒன்றா கூட்டணி பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு திமுக நினைத்ததன் காரணமாக தேமுதிக ஆனது இப்போ தனித்து நிற்கிறது. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் 21 மாநகராட்சியும் திமுகவே நிற்க வேண்டும். கூட்டணி கட்சிகளுக்கு நகராட்சி மன்ற தலைவர் பதவி கொடுத்துட்டா போதும் என்று நினைக்கிறாங்க. அதனால் யாரும் திமுகவிடம் மாநகராட்சியை கேட்டு வந்துடாதீங்க அப்படின்னு ஏற்கனவே ரகசிய உத்தரவும், அதனை தாண்டி பெரிய பெரிய கட்சிகளாக திமுக கூட்டணி இருக்கிற அவங்க எல்லாம் அமைதியா இருக்கின்ற பொழுது தேமுதிகவை இணைத்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டால் அது மற்ற கட்சிகளுடைய கூட்டணி இணக்கத்துக்கும் வேட்டு வச்சிடும். சாமி இப்ப அமைதியாயிரு, பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு திமுக தேமுதிகவை கொஞ்ச நாள் பொறுமை காக்க சொல்லியிருப்பதாக சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தேமுதிக ஆனது அதிமுகவுடன் 2011 கூட்டணி வைக்கலன்னு வச்சுங்களேன், விஜயகாந்த் அவர்கள் வந்து தேர்தலிலும் சரி அரசியலும் சரி ஆக்டிவா இல்லை என்றாலும் கூட அதுக்கு ஒரு கௌரவமான இடம் இருந்திருக்கும். திமுகவை விழுத்துறோம் என்ற போர்வையில அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது, பிறகு ஜெயலலிதா கிட்டேயே வந்து சண்டை போட்டது, அத்தனையும் தேமுதிகவுடைய பின்னடைவுக்கு பெரும் வாய்ப்பாக அமைந்து போயிடுச்சு. திமுக அழகா வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் பதவியை அதிமுக வாங்கி கொடுத்திருக்கிறது. அவங்களுக்கு எதிராக விஜயகாந்த
தூண்டி விட்டு நாக்க அப்படியே அப்படி கடிச்சு மிரட்டி பதவியேற்ற ஒரே மாதத்தில் அதிமுக தேமுதிக கூட்டணியை உடைத்து தேமுதிக என்ற ஒரு கட்சி இல்லாத அளவுக்கு பண்ணிவிட்டு மீண்டும் அரசியல் களத்தில் திமுக எழுந்து நின்றது. இந்த மாதிரி ராஜதந்திரங்கள் தேமுதிகவுக்கும் அன்றைக்கு இருந்த கேப்டன் அவர்களுக்கும் இல்லாம போயிடுச்சு. அதிமுகவுடன் கூட்டணி வைத்து விட்டு நெருக்கமாகவே அதிமுக கூட இருந்திருந்தால் அதிமுக தேமுதிக என்ற அரசியல் களம் மட்டுமே இருந்திருக்கும். திமுக நிறைய பின்னடைவை சந்தித்திருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்பை கேப்டன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அரசியல் ராஜதந்திரத்துக்கு பலி கொடுத்து விட்டார் என்பதுதான் உண்மை. இப்ப மீண்டும் திமுகவுடன் செல்வது அக்னி பரீட்சையா என்பது நீங்க கருத்து சொல்லுங்க. நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.